விஷால் ஆக்டிங் நல்லாயிருக்கு, அவர் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நெகட்டிவ், ஆமாம், ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நெகட்டிவ் தான். நடுவில் ஒரு இன்சிடென்ட் வந்தோன்னா ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் நார்மலாக வர தமிழ் மூவிஸ் மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஓகே மூவி, ஒன் டைம் வாட்சபிள், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு, படம் நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தேன். நல்லா இருக்குங்க, விஷுவல் எஃபெக்ட்ஸ் டாப் டாக்கராக இருக்கு, படத்தோடு சேர்ந்து இருக்கனால பார்க்க முடியும், நல்லாயிருக்கு, ஆக்ஷன் நல்லாயிருக்கு. படம் நல்லா இருந்துச்சுங்க, கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது படம் வரைக்கும். அதான் விஷால் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காருங்க, பார்த்தோன்னு புதுசாக கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணியிருக்காரு, ரமணா படம் ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காரு, பாருங்கள் அப்படியே கண் கலங்க வச்சுட்டாரு எல்லோரும். விஷால் ஆக்டிங் எப்பவுமே குறையிறாச்சு, விஷாலோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ் ஆஃபீஸராக ஒரு நெகட்டிவ் சைடு வந்து பண்ணியிருக்காரு, அது பார்க்க ஆக்சுவலாக விஷாலுக்கு வந்து போலீஸ் கேரக்டர் செட் ஆகும், நல்லாயிருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் சின்ன சின்ன இடத்துல தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அது என்னோட அபிப்பாரி வந்து சின்ன சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, மற்றபடி படம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த சோஷியல் மெசேஜ் இதெல்லாம் வந்து லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது டீச்சரை பார்க்கும்போது லைட்டாக தெரிஞ்சு. ஆக்சுவலாக எல்லா படத்துலையும் ஒரே கான்செப்ட் தான், இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எடுத்திருக்காங்க, ஏன்னா எல்லா படத்துலையும் ஒரே கான்செப்ட் வச்சு எடுத்தால் படம் பார்க்க மாட்டாங்களா, இது அதே ஆக்சுவலாக அதே கான்செப்ட் தான், பெண்களை துன்புறுத்தக்கூடாது அதே கான்செப்ட் தான், அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எடுத்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்கலாம். ரொம்ப நல்லவராக மாறுறோம் அவங்க, எப்படி சொல்கிறது இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவள் தான் ஹீரோயின்காக இவர் மாற கேட்டால் ஹீரோயின் நீ என்னை மாற்றிட்ட அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. மற்றபடி மஞ்சள் டேலாக் அது நிறையா கொண்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. விஷாலுக்கு ரொம்ப ஓவராக இருக்கும் அந்த மாதிரி, விஷாலுக்கு இல்லை அப்படிலாம் இல்லைங்க, பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த படம் வெளியே வந்திருக்கு, ஒர்த்தா கண்டிப்பாக ஒர்த்து தான். இப்போ எப்படி மக்களுக்கு இந்த கருத்து கொண்டு போகிறது தானே, இந்த மாதிரி நடந்தால் இது மாதிரி தூக்குது, ஆனால் அது நடக்குமான்னு தெரில, இப்போ ஏறு பேர் நடக்குமான்னு தெரில, படத்துக்காக இப்போ கொண்டு போயிருக்காங்க தூக்குதண்ணே. இப்போ இதெல்லாம் வந்து நீ அடுத்து பண்ண தூக்கில் போட மாட்டாங்க இவங்க, இப்போ நான் நாட்டில் யாரும் தூக்கு போட மாட்டாங்க. இப்போ இந்த பொள்ளாச்சியில் நடந்துச்சு, இப்போ கேஸ் போனாலும் வெளியே வந்துட்டாங்க, ஆனால் தூக்கில் போட்டாங்க, அது அப்படியே காலப்போக்கில் அப்படியே போடுறது தான். ஆனால் இது மாதிரி நான் இப்போ படத்தை கொண்டு வந்துருக்காங்க, அப்படியாவது திருந்துட்டுமே. இப்போ பொள்ளாச்சி பிரச்சனை வந்தனால இந்த படத்துக்கு தடை வருது நினைக்கிறீங்களா? தடை வரும் அப்படிலாம் எப்படி தடையெல்லாம் வராது, அந்த இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் வரும், மனசில் வந்து ஒரு இது வரும், மற்றபடிலாம் எதுவும் இல்லை. அது எல்லா படத்துலேயும் நம்ம ஆக்ஷன் ரொம்ப அந்த பறக்கிறது ரொம்ப தாவறது இதில் எல்லா படத்தையும் இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்து பயங்கரமா தூக்கிட்டாங்க.